ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா, காஸ்கோ சூப்பர் மார்க்கெட்டோட மந்த்லி ப்ளாக் தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. மந்த்லி ஷாப்பிங் ப்ளாக் காட்ட போகிறேன். இது வந்து யூஎஸில் இருக்கிற காஸ்கோ சூப்பர் மார்க்கெட். ஏற்கனவே நிறைய ப்ளாக்ஸ் நான் இதில் போட்டிருப்பேன். இந்த மந்த்துக்கு தேவையானதை நான் வாங்க போகிறேன், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இந்த கடைக்குள்ளே. யூஎஸில் இருக்கிற இந்த காஸ்கோ சூப்பர் மார்க்கெட் வந்து ஒரு ஹோல்சேல் வந்து மார்க்கெட்டுங்க. இது ஒரு பெரிய ஹோல்சேல் கடைன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த வளாக் வந்து நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் இந்த இது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்களுக்கு, ஏன்னா நான் காஸ்கோ ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம கூட இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், நியூவாக வரவங்களுக்கு தெரியாதுங்களே, அதனால தான் அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த காஸ்கோ சூப்பர் மார்க்கெட் வந்து யூஎஸ் இல்லாமல் சில வேறு வேறு கண்ட்ரியில் கூட இப்போ ரொம்ப ஃபேமஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கேள்விப்பட முடியுது அங்கேயும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது, வேறு கண்ட்ரிலையும் அந்த மாதிரி போகுது அப்படின்னு கேள்விப்படுறேன். பொதுவாக காஸ்கோ பற்றின, அதாவது காஸ்கோனா இந்த சூப்பர் மார்க்கெட் பற்றின ஒரு தகவலை தான் நான் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். அதாவது நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கடைக்குள்ளே வந்து எப்படி வந்தேன், எப்படி எனக்கு இந்த கடை தெரிஞ்சது. பொதுவாக வந்து யூஎஸில் இருக்கிற எல்லா இந்தியன்ஸ், இப்போ யூஎஸில் யாராவது என்னுடைய வ்ளாக்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா, காஸ்கோ சூப்பர் மார்க்கெட் பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம இந்தியன்ஸுக்கு முன்னாடியில் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிளேஸு. ஃபஸ்ட்டு இந்த கடையை பற்றி நான் கேள்விப்படும் போது, நாங்கள் ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் கார்டு வந்து நாங்கள் வாங்கலை. அப்போ வந்து நான் கேட்டேன் வந்து இந்த மாதிரி வந்து இந்த அந்த கடவுள் வந்து மெம்பர்ஷிப் கார்டு இருந்தால் தான் உள்ளே போக அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கார்டு வாங்கினா, அந்த மாதிரி நிறைய எனக்கு கேள்வி இருந்தது. அங்கே என்னென்ன மாதிரியான கடவுள் என்னென்னலாம் விற்பாங்க அந்த மாதிரி இருந்தது. அப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அந்த காஸ்கோ மெம்பர்ஷிப் கார்டு வச்சுருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நான் அந்த கார்டை வாங்கிட்டு நான் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். அப்போ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ நிறைய அவங்களுக்கு அந்த கார்டில் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, ஒருத்தர் தான் போக முடியும் அந்த மாதிரிலாம், நிறைய ஃபோட்டோ போடுறது அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டாங்க. பட் நான் அப்போ வந்து நான் அந்த அவங்க வச்சுருந்த அந்த கார்டை யூஸ் பண்ணி நான் உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வித்தின் அப்போ அந்த ஷாப்பிங்லேயே நான் வந்து மெம்பர்ஷிப் கார்டு வந்து நாங்கள் புதுசாக அப்ளை பண்ணி நாங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து இப்படி தான் நான் இந்த கடை உள்ளே வந்தேன். வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த கடையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்குங்கிறது ரொம்பவே எங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில ஐட்டம் மட்டும் தான் விற்பாங்க, எல்லா ஐட்டமும் இங்கே வந்து சேல் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இங்கே ஒரு குறிப்பிட்ட ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து இங்கே வந்து சம்மருக்கு வின்டருக்கு அந்த மாதிரி டைமில் சில அந்த பீரியடில் என்னென்னலாம் கிடைக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர்னா சம்மர் சீசனுக்கு நம்ம என்ன ட்ரெஸ்ஸை வந்து போடுவோமோ அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியரன்ஸில் அந்த மாதிரிலாம் போடுவாங்க, கொஞ்சம் சீப்பாக இருக்கும் ப்ரைஸு. அதேமாதிரி வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோட்டு அந்த மாதிரி அந்த குளிருக்கு தாங்குற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய ஆஃபர் மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ வந்து நான் பார்த்த விஷயங்கள், ஸோ வந்து எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்காது. இப்போ வால்மார்ட் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் கிடைக்கும், ஓகேங்களா? ஆனால் இந்த காஸ்கோவில் வந்து குறிப்பிட்ட இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் இவங்களுடைய இது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த கடையில். இன்றைக்கி ஷாப்பிங்கில் நான் என்ன வாங்க வந்திருக்கேன்னா, இந்த மாதத்துக்கு தேவையான சில மளிகை சாமான் நான் வாங்க போகிறேன். மளிகை சாமான் ப்ளஸ் வந்து ஸ்நாக்ஸு, வெஜிடேபிள், நான்வெஜ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்க போகிறேன். அதுதான் இந்த ஷாப்பிங் வ்ளாகில் வந்து உங்களுக்கு காட்டுப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நான் காஸ்கோ, அந்த சின்ன என்னுடைய காஸ்கோவோட என்னுடைய தொடர்பை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் எப்படி இந்த கடை உள்ளே வந்தேன், எனக்கு எப்படி இந்த காஸ்கோ பற்றி தெரிஞ்சது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த துணி செக்ஷனில் நான் எதுவுமே வாங்கலைங்க. ஆனால் வந்து எப்போ வந்தாலும் இந்த கடவுளை வந்தாலும் இந்த செக்ஷன் வந்து ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெஜிடேபிள் செக்ஷனே போவேன். ஏன்னா இதை தாண்டி தான் வெஜிடபிள் செக்ஷன் போகணும். அதனால் நான் வந்து முதல்ல இதில் ஒரு ரவுண்டு அடிச்சிருவேன். அதேமாதிரி இன்னொரு விஷயங்க, யூஎஸில் நான் பார்த்த விஷயங்கள், இங்கே வந்து பெரிய பெரிய சைஸ் ட்ரெஸ்ஸுங்க ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நான் சொல்கிறது எக்ஸ்எல்லு, டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் நிறைய உங்களுக்கு ஆஃபரில் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்க, இந்த வாட்டி கிராப் வேட்டை ஓகே பாருங்களா, இது வந்து கிங் கிராப்புங்களாங்க, இது வந்து ஸ்னோ கிராப்புங்க கூட சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து நம்ம ஊரில் இருக்கலைங்க அந்த நண்டு டேஸ்ட்டுக்கு இருக்காது. இது வந்து ஒரு வகையான இந்த இறாலேயே ஒரு இது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் வந்து நான் மறந்துட்டேன், இப்போ இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கும் போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. எறா இந்த மாதிரி பேக்கெட் எல்லாமே வச்சுருக்குறாங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் உங்களுக்கு, சம்டைம்ஸ் வந்து ஃப்ரோசன் அந்த செக்ஷன்லேயும் இருக்கும். ஸோ வந்து நமக்கு எப்படி வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். பட் வந்து இன்றைக்கி வந்து ரொம்பவே வந்து
வீக்கெண்டாக இருக்கிறதுனால ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஏகப்பட்ட நான்வெஜ் ஐட்டங்கள்லாம் ஏகப்பட்ட ஐட்டத்தை வந்து அடுக்கி குவிச்சு வச்சுருக்கிறாங்க அப்படி தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து நான் வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னா அப்படியே வெஜிடபிள் செக்ஷன் போயிட்டுருக்கேன். அந்த கிராப் வந்து நாங்கள் வந்து வாங்கலை. நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபிஷ் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்தனால அந்த மைண்ட்லேருந்து நான் சேஞ்ச் ஆகலை. ஆனாலும் வந்து எனக்கு கிராப் பார்க்கும்போது எடுக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. பட் என்னுடைய நான்வெஜ் இதை வந்து நான் அப்படியே கட்டுப்படுத்திட்டு அப்படியே வெஜிடபிள் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த கடவுளை எப்போ வந்தாலும் ஒரு விஷயம், இன்னொரு நிறைய விஷயங்கள் இந்த கடவுளை வரும்போது என்னென்ன விஷயம் தோணுச்சு நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். அதில் ஒன்று வந்து உருளைக்கிழங்கு, அதையும் நான் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இங்கே வந்து உருளைக்கிழங்கு வந்து பெரிய பேக்கெட் கிடைக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ இருக்கும் பொழுது அவ்வளோ பெரிய பேக்கெட் தான் இங்கே வந்து கிடைக்கும். நான் வந்து வெங்காயம் வந்து எடுத்துப்பேன், இந்த பேக்கெட் பெரிய பேக்கெட் எப்போ எடுத்துப்பேன். எங்கள் வீட்டில் வந்து வெங்காயம் வந்து ஈஸியாக வந்து செலவாயிடும். ஆனால் உருளைக்கிழங்கு நான் இந்த கடையில் வாங்கினதே கிடையாது. ஏன் வாங்கினதே கிடையாதுன்னா 10 கிலோ உருளைக்கிழங்கு நம்ம அவ்வளோ செய்ய முடியாதுங்க, அதுதான் ரீசன். ஆனால் எனக்கு எப்படியாவது இந்த கடையில் ஒரு வாட்டியாவது இந்த 10 கிலோ உருளைக்கிழங்கை வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை அப்படிங்கிற மாதிரி. பட் வந்து இன்னொரு மைண்டில் வந்து 10 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கினா நம்ம யார் வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். ஏன்னா வந்து அப்பப்போ உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நாளைக்கு வச்சாலும் நல்லா தாங்க இருக்கும். பட் வந்து எனக்கு இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு எவ்வளோ நாள் வச்சாலும் ஒரு 15 டேஸ் வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே வச்சு அது அதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி முளை விட்ட மாதிரிலாம் வந்துட்ட பிறகு எனக்கு குக் பண்ணுறோன்னா அது நம்ம யோசனையாக இருக்கும் ஓல்டு. ஸோ நம்ம எப்போயுமே கடைக்கு போகிறோம், ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிறோம், சமைக்கிறோம் அப்படி தான் தோணும். அதனால் வந்து எனக்கு எப்படியாவது ஒரு வாட்டியாவது எனக்கு வந்து இந்த காஸ்கோவில் வந்து ஒரு 10 கிலோ உருளைக்கிழங்கை வாங்கி மொத்தமாக வந்து சீக்கிரம் காலி பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி சமைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. பட் இது வரைக்கும் நான் வந்து யூஎஸ் வந்து இது வரைக்கும் நான் வந்து உருளைக்கிழங்கு இவ்வளோ பெரிய பேக்கெட் காஸ்கோவில் வாங்கினது கிடையாது. எனக்கு வந்து ஒரு வாட்டியாவது வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்கோவில் வந்து அந்த பேக்கரி செக்ஷன்லங்க, அதில் வந்து இன்னைக்கெல்லாம் தெரியல ரொம்ப ஆளுங்கள்லாம் உள்ளே வேலை செஞ்சிட்ருக்காங்க அந்த பேக்கரி செக்ஷனில். யூஸ்வலாக வந்து மற்ற நாளில் வந்து இதை பார்க்க முடியாது. நீங்கள் வேணால் பார்த்துருப்பீங்க காஸ்கோ மற்ற ஷாப்பிங் விளாக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பொருள் இந்த மாதிரிலாம் காட்டுவேன். பட் பேக்கரி செக்ஷன் இந்த செக்ஷன்லலாம் வந்து ஆளுங்க வந்து எப்போயும் கண்டினியூ வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த பேக்கரி செக்ஷன்லாம் பயங்கரமாக வந்து அந்த ப்ரெட்டு அது இதெல்லாம் வந்து பேக் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ரொம்பவே பிஸியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து இந்த வாழைப்பழம் எல்லாமே வந்து மஞ்சளாக இருக்குதுங்க, அதனால் நான் வந்து வாங்கலை. யூஸ்வலாக வந்து நான் க்ரீனாக இருக்கிறதா பார்த்து தான் நான் வாங்குவேன். ஏன்னா நான் வச்சு சாப்பிட்றதுனால அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு பஞ்ச் அந்த மாதிரி தாங்க கிடைக்கும். ஒன்று ரெண்டுலாம் அந்த கடலை எடுக்க முடியாது. ஸோ வந்து நிறைய சம்மருக்கு நிறைய சீசன் அந்த ஃப்ரூட்ஸும் நிறைய அடுக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ வந்து நான் இன்றைக்கி வாழைப்பழம் வாங்கணும்னு நினச்சேன் பட் வாங்க முடியல. ஏன்னா எல்லோவாக இருக்கிறதுனால இது நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போனோன்னா வித்தின் ஒரு 2 டேஸில் எனக்கு சீக்கிரம் வந்து பழுத்துரும். அதில் வந்து என்னுடைய உருளைக்கிழங்கு அங்கே இருக்குது. என்றைக்குன்னா ஒரு நாள் கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கை வாங்குவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் வேறு இந்த வெஜிடபிள் செக்ஷனை விட்டு வெளியே போகிறேங்க. இன்றைக்கி வந்து ஷாப்பிங் அப்போ நான் பார்த்த விஷயங்கள், இங்கே வந்து டாகு வந்து இந்த மாதிரி வந்து பெட் அனிமல்ஸும் வந்து இந்த கடவுளை கூட்டிகிட்டு வரலாம். பட் வந்து அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம வந்து கூட்டிகிட்டு வரலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து நான் பார்த்த விஷயங்கள், ஸோ வந்து நீங்கள் வந்து அதனால தான் நீங்கள் இந்த ஷாப்பிங் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக் வந்து ஒருத்தங்க எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த வீடியோவில். வெஜிடபிள் செக்ஷனில் இன்றைக்கி ரொம்பவே கூட்டம் இருக்குது. அதனால் வந்து நானும் வந்து எனக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸு ஆனியன் அதுக்கப்புறம் வந்து சின்ன சில காய்கறிலாம் நான் போய் எடுத்துக்கிட்டேன். பப்பாளி பழம் வந்து ரொம்பவே வந்து நிறைய எடுத்துக்கலாம். இது வந்து டைஜஸ்டிவ் அந்த விஷயத்துக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த ஸ்கின் வந்து க்ளோ ஆகிறதுக்கு வந்து பப்பாளி வந்து இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா, அதாவது இந்த மாதிரி ஃப்ரெஷ் பப்பாளி சாப்பிட்டோன்னா ரொம்ப ஸ்கின் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு 15 டேஸ் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க இல்லை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்கன்னா பப்பாயா,
நிஜமாகவே உங்களுடைய ஸ்கின்ல வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும். இன்னொரு விஷயம், பப்பாயாவில் நான் சொல்கிற சின்ன டிப்பு, பப்பாயா நீங்கள் வாங்கி க்ரீனாக கூட வாங்கி வந்துடுங்க, ஆனால் வந்து பேப்பரில் சுற்றி வைக்கணும். ஓகேங்களா? ஏதாவது பேப்பரில் சுற்றி நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து பழுத்துரும். நீங்கள் நார்மலாக அப்படியே வச்சு வைக்கிறதோட, அதனால தான் கடையில் பார்த்தீங்கன்னா பேப்பரில் சுற்றி சுற்றி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா பேப்பரில் சுற்றி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து பப்பாயா நீங்கள் க்ரீனாக வாங்கி வந்தால் கூட பேப்பரில் நீங்கள் வீட்லேயும் அதேமாதிரி சுற்றி வச்சிங்கன்னா ஈஸியாக பழுக்கும். அது வந்து சில டைமில் என்ன தான் நம்ம கடையிலேருந்து வாங்கின்னு வந்தாலும் வீட்டில் பழுக்கும் போது அந்தளவுக்கு வரதில்லை நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால தான் நான் இந்த டிப்பை சொல்லி நீங்கள் பேப்பரில் சுற்றி வைங்க, கண்டிப்பாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ், நான் அங்கே வந்து காட்டன் வந்து ஃப்ரோசன் கிராப்லாம் பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கிறாங்க. வீக்கெண்டாக இருக்கிறதுனால நிறையா சேல் ஆகும் அப்படிங்கிறதுனால நிறைய அந்த ஃப்ரெஷ்லேயே வந்து அந்த கிராப்லேயே வந்து அந்த லெக் பீஸ் தனியாக அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கிறாங்க. எறா ஏகப்பட்ட நான்வெஜ் ஐட்டங்களை அப்படியே குவிச்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ வந்து எறாவில் வந்து பெரிய சைஸ் எறா இருக்குது. பொதுவாக காஸ்கோவை பொறுத்த வரைக்கும் பெரிய சைஸ் எறா தாங்க கிடைக்கும், சின்ன சைஸ் எறாலாம் வந்து இங்கே கிடைக்காது. மற்ற ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி கடையில் சின்ன எறா கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ல சாலமன் திலாஃபி எல்லாமே வச்சுருக்கிறாங்க. நான் வந்து என்ன மீன் வாங்கணும்னு நினச்சிட்ருந்தேன், ஸோ அதை தான் நான் வாங்கலான்னு இந்த செக்ஷனுக்கு வந்திருக்கிறேன். ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பயங்கரமாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பொதுவாக இங்கே யூஎஸில் மீன் வாங்கினீங்கன்னா இங்கே வந்து அதுலேயே வந்து உங்களுக்கு அந்த பேக்கெட்லேயே வந்து போட்டிருப்பாங்க, இது வந்து ஓஷனில் பிடிச்சது, இது வந்து இதில் வந்து வளர்க்குறது, இந்த இது இந்த தனி இந்த குளம் இந்த மாதிரி இடத்துல வளர்க்குறது, அப்புறம் வந்து ஃபார்மில் வளர்க்குறது, அந்த மாதிரி ஏராளம் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கடல்னா கடலில் பிடிச்சது, இல்லை வந்து அவங்களே வளர்க்குறதுனா எறாலாம் வந்து இப்போலாம் அந்த மாதிரி பண்ணெல்லாம் வச்சு வளர்க்குறாங்களாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த மாதிரி வச்சு வளர்க்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் அதில் வந்து உங்களுக்கு அந்த ஃபிஷ் அந்த இதிலேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேறு வேறு இந்த திலாஃபியாலே வந்து வேறு வேறு கடலில் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஃபார்மில் இருக்கிறது, அப்புறம் வந்து தொட்டியில் வளர்க்குறது, அந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு போட்டு வச்சுருக்குறாங்க. இது ஃபுல்லாகவே வந்து வேறு வகையான இறைச்சிகள், பன்னி இறைச்சி. நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து காஸ்கோ நான்வெஜ் விலாக் வந்து யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் பாருங்கள், அதில் வந்து ஃபுல்லாக நான் காட்டியிருப்பேன். வேணுன்னா இந்த விலாகோட எண்ட்லேயே நான் வேணால் இந்த எண்ட் ஸ்க்ரீனில் வேணால் செட் பண்ணி வைக்கிறேன், காஸ்கோ நான்வெஜ் விலாகு. ஸோ அதுவும் நீங்கள் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள். இன்றைக்கி எனக்கு தேவையான ஃபிஷ் வகைகளை நான் எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், உள்ளே பாருங்களா, இன்றைக்கி வந்து அந்த பேக்கரி செக்ஷனில் ஆளுங்களாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா, அதே மாதிரி இங்கே வந்து ஃபுட்டு அந்த செக்ஷன்லேயும் வந்து நிறைய பேர் வந்து உள்ளே வேலை செஞ்சிட்ருக்காங்க. இங்கே வந்து காஸ்கோ பொறுத்த வரைக்கும் அந்த உங்களுக்கு ஹோல் சிக்கன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்க, அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இங்கே வந்து தயாராகிட்டுருக்கு. ரொம்பவே வாசனையாக இருக்குது எனக்கு இந்த இடம். நான் ஃபிஷ் எடுத்தேன், அடுத்ததான் வந்து சிக்கனும் எடுக்க வந்திருக்கிறேன். இங்கே வந்து முழுக்கோழியும் வச்சுருக்கிறாங்க, பட் வந்து முழுக்கோழி வந்து ட்வின் பேக்காக இருக்குது, ரெண்டு முழுக்கோழி ஒரே இதில் வச்சுருக்காங்க. ஸோ வந்து அவ்வளோ அளவு சாப்பிட முடியாது, அதனால் நான் அதை எடுக்கலை. எனக்கு வந்து ஆக்சுவலாக யங் சிக்கன் வாங்கி செய்யணும்னு ஒரு எண்ணம், இந்த கம்மிங்க வர நாளுக்குள்ளே நான் ஒரு நாளில் செய்வேன் நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் மந்த்து கூட அந்த வீடியோ நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து வாங்க போகிறேன். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து நான் அந்த முழு கோழி வாங்கலை. இங்கே பாருங்களேன், அந்த ஹோல் சிக்கன் கிரில்டு சிக்கன் வந்து இங்கே சேல் பண்ணுறாங்களாங்க இங்கே உள்ளேயே, அதுதான் உங்களுக்கு வந்து அதில் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பயங்கர ஸ்மெல்லாக இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே என்னால் நிற்கவே முடியல, அந்தளவுக்கு ஸ்மெல்லாக இருக்குது. பயங்கர சிக்கனோட அந்த வாசனை கம 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 கமன்னு இருக்குது. அடுத்தது நான் வந்து வாட்டர் பாட்டில் எடுக்க வந்தேன். ஸோ வந்து அதுதான் வந்து வாட்டர் பாட்டில் எங்களுக்கு தேவையானது நாங்கள் எடுத்து, ரொம்பவே சீப்பாக இருக்கும் எங்கள் வாட்டர் பாட்டில். அதில் வந்து இத்தனை பேக் அந்த மாதிரி நிறையா இருக்கும், ரொம்பவே சீப்பாக இருக்கும் காஸ்கோவில். அதாவது வாட்டர் பாட்டில் வந்து மற்ற கடையோட காஸ்கோ வந்து கொஞ்சம் ரொம்பவே சீப்பாக இருக்கும். இவ்வளோ கம்மியாக தண்ணி விற்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து வாட்டர் ப்ரைஸ் வந்து இங்கே வந்து யூஎஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி நிறைய பேக் இருக்கிறது வாங்கினீங்கன்னா ரொம்பவே சீப்பாக முடிஞ்சிடும். இந்த வார அசைவ வேட்டைக்கு, எங்கள் வீட்டு அசைவ வேட்டைக்கு நான் வாங்கின ஐட்டம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து சிக்கனும் ஃபிஷ்ஷும் வந்து எங்கள் வீட்டு அசைவ வேட்டைக்கு நான் எடுத்துருக்கிறேன். அதுதான் இந்த வாரம் ஃபுல்லாக நாங்கள் செய்ய போகிறோம், சாப்பிட போகிறோம். அது தவிர இந்த வாரத்துக்கு தேவையான பால், பிரெட், அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துருக்கிறேன் மந்த்லி க்ரோசரியில்.
இது பார்த்தீங்கன்னா இங்கே வாக் பண்ணிட்டு இப்போ போயிட்டுருக்கலங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த பெட் அனிமல் இருக்குங்க, அவங்களுக்கு தேவையான அந்த பெட் அனிமல்ஸுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ், அது என்னென்ன மாதிரியான ஐட்டம்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே இந்த இடத்துல வச்சுருப்பாங்க பொதுவாக. அதை நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே வந்து பெட் அனிமல்னு சொன்னோடனே ரெண்டு மெயின் ஓகேங்களா, டாகு கேட்டு, அதுக்கான ஃபுட்டு தான் இங்கே மெயினாக நிறைய பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங்கில் வந்து ஒருத்தவங்க டாக் கூட்டிட்டு இருந்தாங்களா, அவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப நேரமாக இந்த இடத்துல வந்து அவங்க பெட் அனிமலுக்கு தேவையான சில ஐட்டம்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் மந்த்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் மாதிரி ஒரு இது போடுவாங்க, சேவிங்ஸ்னால் ஆஃபர் மாதிரி போடுவாங்க. இந்த ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து ஆஃபர், 5% வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், அந்த மாதிரி சில குறிப்பிட்ட ஐட்டம்ஸ்க்கு ஒரு 5 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் வந்து கண்டினியூவாக வேறு வேறு ப்ராடக்ட் அப்படியே மாற்றி மாற்றி வரதான் நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லாண்ட்ரி லிக்விட் நான் வாங்குறேன்னா அது வந்து ஒரு 5 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் ஆஃபர் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சீசனில் நீங்கள் ஒரு 2 பேக் அந்த மாதிரி நீங்கள் 2 கேன் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா, லாண்ட்ரி அந்த டிட்டர்ஜென்ட் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸாக இருக்கும். ஸோ வந்து மந்த்லி இதில் அந்த மாதிரி கண்டினியூவாக வந்து இந்த க்ராசரி ஐட்டமே உங்களுக்கு மாற்றி மாற்றி ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் உங்களுக்கு ரேண்டமாக போட்டுகிட்டே இருப்பாங்க எல்லா ஐட்டம் மேலேயும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு யூஸ்வலாக வாங்குறதோட கொஞ்சம் அதிகமாக வாங்கி வைக்கலாம். அதுதான் நான் வந்து இந்த மந்த்லி சேவிங்ஸில் வந்து சில இதெல்லாம் ஆஃபர் இருக்கும்ல அது பார்த்து நான் எடுத்துப்பேன். இப்போ நான் வந்து காஸ்கோ மந்த்லி சேவிங்ஸில் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி அந்த விலாக்ஸும் வந்து நிறையா போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கலனா மிஸ் பண்ணலன்னா காஸ்கோ மந்த்லி சேவிங்ஸ் விலாக் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா வரும், ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ வந்து நான் வந்து சில ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நான் வந்து என்னுடைய ஷாப்பிங் வந்து இன்றைக்கி முடிக்க போகிறேன். அதனால் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குன்னா நான் பெரிய லைன் நின்றுட்டுருக்கு இந்த பில்லிங் செக்ஷனில் தான். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அது வந்து செல்ஃப் செக் அவுட்டுங்க. நிறைய ஐட்டம் இருக்குதுனால நான் அந்த பக்கம் போகல. அது மட்டும் இல்லாமல் நான் காஸ்ட்கோ இது வரைக்கும் செல்ஃப் செக் அவுட் பண்ணதில்லை. அது ஏன் பண்ணதில்லைன்னா அங்கே வந்து நான் பண்ணும் போது பார்த்துருக்கேன் யாருமே அந்த செல்ஃப் செக் அவுட்டில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்பவே ஸ்பீடாக பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து காஸ்ட்கோவில் வந்து செல்ஃப் செக் அவுட் நான் பண்ணலை. ஆனால் ஒரு நாள் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், தெரியல நான் வந்து இங்கே பண்ணலை நான். அதனால் தான் நான் வந்து இங்கே வந்து அங்கே எம்ப்ளாயி போடுற அந்த இதில் தான் யூஸ்வலாக பண்ணுவேன். ஸோ வந்து நான் வந்து பில்லிங் செக்ஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்கேன் எக்ஸிட்டில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்கோவில் வந்து இந்த எக்ஸிட் இந்த இடத்துல வந்து பில் வந்து செக் பண்ணுவாங்க. பில் வந்து பார்த்துட்டு அதில் வந்து ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வாங்கினது இருக்கா அப்படிங்கிற மாதிரி சும்மா செக் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு நான் வந்து என்னுடைய கார் பார்க்கிங் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டேன். இதுதான் நீங்கள் யூஎஸில் பார்த்துட்ருக்கேன் இந்த காஸ்கோடைய கார் பார்க்கிங் பிளேஸுங்க. ஸோ வந்து நிறைய உங்களுக்கு வ்ளாக்ஸ் வந்து இனிமேல் வந்து நிறைய வரப்போகிறது. ஸோ வந்து டெய்லி நியூ வீடியோஸ் வந்துட்ருக்கு வாழை இலை சேனலில், ஷார்ட் வீடியோ, அதுக்கப்புறம் குக்கிங் வீடியோஸ், யூஎஸ்ஏ ஷாப்பிங் வீடியோஸ் இதெல்லாம் வருது. யாராவது அன்சப்ஸ்கிரைபராக தான் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாரத்துக்கு தேவையான அசைவ வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வேகமாக கிளம்பிட்டுருக்கேங்க. இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.